हेलो फ्रेंड्स, वेलकम टू ट्राइडोस किचन। हेल्दीनेस इज होममेड। இன்னைக்கு நம்ம ட்ரைடோஸ் கிச்சன்ல சிம்பிளான மெத்தட்ல சாஃப்டான பரோட்டா எப்படி பண்றதுங்கறத பார்க்க போறோம். பரோட்டா செய்வதற்கு தேவையான பொருட்கள் மைதா மாவு, உப்பு, எண்ணெய், சோள மாவு, முட்டை மற்றும் மிதமான சூட்டில் தண்ணீர். முதலில் மைதா மாவுடன் உப்பு சேர்த்து சிறிது பிசைந்து பிறகு அதனுடன் முட்டை மற்றும் மிதமான சூடுள்ள தண்ணீர் சேர்த்து நன்றாக பிசையவும். இப்போ மாவு கையில் ஒட்டாத ரொம்ப சாஃப்டான பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ ஒரு மூடியை எடுத்து மூடி அரை மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. வீடியோவில் காட்டியபடி கொஞ்சம் கொஞ்சம் மாவாக எடுத்து உருட்டி வச்சுருங்க. இப்போ பரோட்டாக்கு தேவையான மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாவை சப்பாத்தி தட்டுறது மாதிரி தட்டிட்டு அதுல கார்ன்ஃப்ளோரை லைட்டா ஸ்பிரிங்கிள் பண்ணிட்டு எண்ணெயால தேய்ச்சி விட்டுருங்க. தட்டி எடுத்த மாவுல ஒரு ஷார்ப் எட்ஜுள்ள பொருளால சின்ன சின்ன ஹோல் போட்டுருங்க. இந்த ஹோல் எதுக்காகனா பரோட்டாவை நம்ம பேன்ல போட்டு எடுக்கும்போது பரோட்டா சீக்கிரம் வேகிறதுக்கு இந்த ஹோல் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ தட்டிய மாவுல நைஃபால பாதி அளவு கிழிச்சு ரோல் ஃபார்ம்ல பண்ணி வீடியோல காட்டியபடி தட்டி வச்சிருங்க. இப்போ லேயரோட பரோட்டாவுக்கு தேவையான மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம லேயர் ஃபார்ம்ல பண்ணி வச்சிருந்த மாவை திரும்பவும் வீடியோவில் காட்டியபடி தட்டி எடுக்கணும். இப்போ பரோட்டாவுக்கு மாவு தட்டி எடுத்தாச்சு. இப்போ பானை சூடு பண்ணி எண்ணெய் சேர்த்து ரெண்டு சைடும் வேக வச்சு எடுக்க வேண்டியதுதான்.
வேக வச்ச பரோட்டாவை இதை போல் லைட்டாக தட்டி எடுத்தீங்கன்னா இன்னும் சாஃப்டாக இருக்கும். பரோட்டாவை எடுத்து பார்த்தீங்கன்னா உள்ள லேயர் ஃபார்மாக இருக்குது, கிளியராக தெரியும். இப்போ சுவையான சாஃப்டான ஹோட்டல் ஸ்டைல் பரோட்டா ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் மை வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.